ವ್ಯಕ್ತಿ ವರದ ಮೂರ್ತಯೇ ನಮೋ ನಮಃ. ಆನಂದ ಗಣಪತಿ ಸ್ವಾಮಿ ನಮಃ. ಕರ್ಪೂರಂ ನೀರಾಂಜನಂ ದರ್ಶಯಾಮಿ. ನೀರಾಂಜನಮಾಚಮನೀಯಂ ಸಮರ್ಪಯಾಮಿ. ಪುಷ್ಪಾಣಿ ಸಮರ್ಪಯಾಮಿ. ಕಲಶಾಂಧಾರಯಾಮಿ. ಹರಿಓಂ. ಎಲ್ಲರಿಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ಆಶೀರ್ವಾದ. ವಿನಾಯಕ ಚತುರ್ಥಿ ವಾಳ್ತಕ್ಕೆ. இப்போ இவர் வந்து ஆனந்த கணபதி, காஞ்சிபுரம் பக்கத்தில் சாஸ்திராலயம், அங்கே வந்து ஆசிரமம் இருக்குது, அதனுடைய ஆனந்த கணபதி. உங்கள் எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்லி, இது லோகமான்ய திலகர், அவர் வந்து பாரதத்தில் ஒரு எழுச்சி உண்டாக்கணும் அப்படி சொல்லி சமாஜமாக விழாவாக்கினது லோகமான்ய திலகர். இப்போ பாரத நாடு முழுக்க வந்து விநாயகருக்காக விசேஷமாக நிறைய ஜனங்களை திரண்டு வருது. எப்பெல்லாம் வந்து பாரதத்தில் வந்து ஆன்மா விழித்தெழுறதுன்னா நம்ம எல்லாரும் ஒன்றுபட்ட சக்தி ஆகும்போது தான். தேர்ஃபோர் வேத வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா, சங்கே சக்தி கலையுகே. எப்பேற்பட்ட மோசமான நிலையம் கூட நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம்னா நம்முடைய தர்மத்துக்கு, சனாதன தர்மத்துக்கு வந்திருக்கிற எல்லா கஷ்டமும் தூக்கி எறியப்படும் அப்படி சொல்லி எல்லாத்துக்கும். பக்கத்தில் இந்த பக்கம் அச்சரப்பாக்கம் இருக்கு. அச்சரப்பாக்கத்தில் நடர சுவாமி சிவபெருமான் தேர் ஓட்டிட்டு போகும்போது விநாயகர் கும்பிடாமல் போயிட்டாரு, அவருக்கு அச்சு முறிஞ்சுத்து, அதனால தான் அதுக்கு பேர் அச்சரப்பாக்கம்னு பேர். அதனால எந்த ஒரு காரியம் பண்ணாலும் பிள்ளையார் இருக்கணும். நாளைக்கு வந்து சர்ச்சிலையும் மசூதியிலும் கூட இந்த பிள்ளையாரை வச்சு கும்பிடுற ஒரு வழிபாடு கண்டிப்பா எதிர்காலத்தில் வரப்போறது. எல்லாருமே கணபதியை கும்பிட்டு நம்மளுடைய கஷ்டங்களையும் தேசத்தினுடைய கஷ்டங்களையும் நீக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இந்த கணபதி பகவான் உங்களுக்கு ஆசி அருள சொல்லி உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். ஹரி ஓம்.